நம்ம இந்த இந்த ஒரு ஜாதி தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பியு வால்னு நாங்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன பெரியவங்க சொல்லதான் நம்மளுக்கு இடத்தெல்லாம் நம்ம தங்கிட்டு நிறைய தங்கிட்டுனாலே பூரா இடம் பூறாமே இப்படி அசிங்கமாயிடும். அதனால தான் அந்த இப்போ லைட்டை போட்ட உடனே இப்போ இந்த வவ்வாலெல்லாம் வைக்கணும்னு சொல்லி தான் நிறைய பூரா சுற்றி இது வலை அடிச்சிட்டாங்க உள்ளே வர வடமக்கு. அப்பவும் எப்படியும் வந்துட தான் செய்யும். வவ்வால்கள் மேலே மக்களுக்கு சரியான புரிதல் இல்லை, அது மேலே ஒரு அவநம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்குது. அதனால் கோவிலுக்குள்ளே வவ்வால் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவிலில் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்காங்க, வவ்வால்கள் இருக்கக்கூடிய இப்போ எந்தெந்த இடத்துல வவ்வால்கள் தங்குதோ அதை புகை போட்டு துரத்தக்கூடிய வேலைகள் நடக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் வவ்வால் வந்து இருட்ட விரும்பக்கூடிய ஒரு உயிரினம், ஏன்னா அது இரவு நேரங்களில் வெளி வருது, பகலில் வந்து அதுக்கு பெரிய அளவு வெளிச்சத்தை வந்து அதால் இது சகிக்க முடியாது வவ்வால்களால். அதனால் அந்த மாதிரி பகுதிகளெலாம் நிறைய இது லைட்டு நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ கோவில்களுக்குள்ளே அதிகமாகவே இருக்கும். அடுத்து இன்னொரு வேலை என்ன பண்ணுறாங்கன்னா, வவ்வால்கள் தங்கிட்டுருக்க இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பவர் வாஷ் பண்ணி அந்த இடத்த வவ்வால்கள் எடுத்து தங்க விடாமல் பண்ணுறாங்க. அடுத்து நிறைய வவ்வால்கள் வந்து உதாரணத்துக்கு அந்த எகிப்தியன் ஃப்ரீ டைல்டு பேட்னு இருக்குது, அடுத்து மவுஸ் டைல்டு பேட்டு எலி வால் வவ்வால்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி வவ்வால்கள்லாம் கோவில்களில் வந்து ரெண்டு பில்லர்ஸ் இருக்கும், இந்த தூண்களுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறிய ஒரு கிரிவிசஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி கிரிவிசஸை தான் இது செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே போய் அது இருக்கும். இப்போ அந்த மாதிரி பகுதியிலுமே என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் கூட அதை போகிறான் கம்ப்ளீட்டாக சிமெண்ட்டை வச்சு பிளாஸ்டர் பண்ணி அதை போகிறான் அடைச்சிருந்தாங்க. அடுத்து முக்கியமாக இங்கே ஃபால்ஸ் வாம்பியர் பேட் ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு பழமையான இது டெம்பிள் டவரு நல்ல அபண்டன்ட் ரூம்ஸ் அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி அந்த ஃபால்ஸ் வாம்பியர் பேட் தங்குது. இப்போ அந்த மாதிரி எதையுமே அவங்க கோவிலில் வந்து எவ்வளவு ரூம்ஸ் இருந்தால் கூட எதையுமே அந்த மாதிரி பேட்டுக்கு அவங்க விட்டு வைக்கிறது இல்லை. ஸோ எல்லா பக்கமே லைட்டாக போட்டிருந்தாங்க, எல்லா பக்கமும் பேட்டை துரத்திருந்தாங்க. பேட்டு இருக்க இடத்துல வந்து என்ன இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பாப்புலேஷன் வந்து என்ன இருக்குது கம்மியாக இருக்குது. பேட்டே இல்லாத ஒரு ரீஜனில் பார்க்கும்போது என்ன இருக்குது இந்த பெஸ்ட் பாப்புலேஷன் வந்து என்ன இருக்குது ஓவராக இருக்குது. ஏன்னா இதை வந்து நாங்கள் என்னஞ்சோன்னா ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கோம், சாப்பிட்டுட்டு போட்ட சீட்ஸ் எடுத்து ஜெர்மினேட் பண்ணும்போது இந்த பேட் ஈட் பண்ணி அது வந்து டிஃபிகேட் பண்ண அந்த சீட்ஸ் வந்து என்னென்னா க்ரோ ஃபாஸ்டர் வென் கம்பேர் டு த ஆர்டினரி சீட்ஸ். அதனால் பேட் வந்து என்ன இருக்குன்னா ஒரு ஒரு ஃபாரஸ்ட் ரீஜெனரேஷனுக்கு அல்லது என்ன இருக்குன்னா ஒரு பிளான்ட் பாப்புலேஷன் ரீக்ரோத்துக்கு என்ன இருக்குது இந்த பேட் வந்து ரொம்ப என்னது இருக்குது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். இது ஐக்கியமும் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியெலாம் போக வேண்டாம், சமீபமாக ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே திருநெல்வேலியிலே பார்த்திங்கன்னா களக்காடில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து அந்த சத்தியவாகீஸ்வரர் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் வந்து ஒவ்வொருடைய எச்சத்தை வந்து அந்த கோவில் நிர்வாகம் வந்து அதை வருடந்தோறும் அதை விற்பனை பண்ணியிருக்காங்க, ஏலம் விட்டு விற்பனை பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி திருவண்ணாமலை அண்ணாமலை கோவில்லையாக இருக்கட்டும் அங்கேயும் விற்பனை பண்ணதாக தகவல்கள்லாம் இருக்குது. மக்களையோ கோவில் நிர்வாகத்தையோ நம்ம குறை சொல்ல விரும்பலை. இப்போது நிறைய கோவில்களில் இல்லை ஆற்றோரங்களில் ஒரு சில மண்டபங்கள் வந்து பயன்படுத்தப்படாமல் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்த தேர்ந்தெடுத்து கோவிலையும் நிறைய அபேண்டன்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்த மட்டும் நம்ம வவ்வால்களுக்குன்னு விட்டு வைக்கலாம். ஸோ அந்த ஒரு இடத்த மட்டும் வவ்வால்கள் விட்டு வச்சா நல்லாயிருக்கும். அடுத்து அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ பொதுமக்கள்கிட்டையும் சரி நம்ம பள்ளி மாணவர்கள்ட்டையும் சரி இது சம்மந்தமாக வவ்வால்கள் சம்மந்தமாக நிறைய அவேர்னஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வவ்வால்கள் சம்மந்தமாக அவங்களோட பாடத்திட்டத்திலே நம்ம நினச்சி கொண்டு போகணும். இப்போ